கிராம நிர்வாக உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி திமுக எம்எல்ஏ காந்திராஜனிடம் உதவியாளர் 2,30,000 ரூபாயை ஏமாற்றிவிட்டதாக திமுக உடன்பிறப்பு ஒருவரே புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா குளத்துப்பட்டியைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் ராமச்சந்திரன் என்பவரிடம் வேடசந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனின் உதவியாளர் இளங்கோவன் கிராம நிர்வாக உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 2,30,000 ரூபாயை வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக உறுப்பினர் ராமச்சந்திரன் பணத்தை திருப்பி கேட்டபோது இளங்கோவன் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என திமுகவைச் சேர்ந்த ராமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். காந்திராஜன் பிஏ வந்து இளங்கோவன் பணம் வாங்கிட்டு 2,30,000 பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரு. இது வரலாம் வாங்க தரேன் தரல, வேலையும் தரல, எனக்கு பணமும் தர மாட்டேங்கிறார். கேட்டால் கொலை மிரட்டல் இருக்கிறாரு. உறுப்பினர் கார்டு திமுக உறுப்பினராக இருக்கிறேன். எனக்கே இந்த நிலைமைன்னா இல்லாதவங்களுக்கெல்லாம் எந்த நிலைமையாக இருக்கும்?